हेलो फ्रेंड्स वेलकम टू इंडियन नेचुरल फूड नम्बर इनकी वीडियो वाड़पते वी रोम ईसियान वाड़पम अलवा एप्ली पाकलवां अलवा से ना पलुत वाड़पा एं वाड़पाल सर ना इनकी रस्ताली वाड़पम परिये सैसल अंजु पलमें पलतोड़ तोले उरीचिटी कट पड़ी मिक्सि जार सेतकें इतकू अंजुका अल्द कल स्पून ऐलका तूल से ती सेम अरे அரைச்சாச்சி தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க அடுத்து கடாய் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க நம்ம வாழைப்பழம் பெரிய சைஸ் பழம் 5 பழம் எடுத்ததனால நெய்யும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் கை விடாம மெதுவா கிளறிக்கிட்டே இருங்க ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும் இந்த மாதிரி கிளறும்போது கரண்டியோட கைப்பிடி கொஞ்சம் நீளமா இருக்கறதா எடுத்துக்கங்க அல்வா கொதிக்கும்போது கை மேல தெரிச்சு விழும் நம்ம சேர்த்த பழம் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு இந்த டைம்ல 250 கிராம் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததும் அல்வா மறுபடியும் இலகி வரும் கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும் அல்வாவை கிளற கிளற அல்வாவோட வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க நல்லா கிளறிக்கிட்டே இருந்தமா அல்வா இந்த பதத்துக்கு வந்துரும் இந்த டைம்ல மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல முந்திரி அல்லது பாதாம் வறுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கடாய்க்கு பதிலா நான் ஸ்டிக்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அல்வா சுருண்டு வந்துடுச்சு வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு थैंक यू फ्रेंड्स